ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் 12th டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். லெவல் வரை அதுக்கான சேலரியுமே வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு சதர்ன் ரயில்வேல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டிராப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்ரஸோட. அந்த அட்ரஸில் நீங்கள் போய் அந்த பாக்ஸில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி சேர்மேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சேர்மேன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சதர்ன் ரயில்வே 3rd floor number 5. ஸோ பிவி செரியன் கிரிசன் ரோட் எக்மோர் சென்னைன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரில் போகணும். நேரில் போய் பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க. டேரெக்ட்லேயே வந்து டிராப்ட் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போய் அங்கே நேரில் போய் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ் காப்பி எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து நேரில் போய் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி ஃபீமேலு டிரான்ஸெண்டரு மைனாரிட்டிஸு எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 250 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து 500 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா வந்து டிடிஓ இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஸோ ஐபிஓ இந்தியன் போஸ்ட் ஆர்டர் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து எந்த நேமில் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள் இதில் கீழேயே உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுபடி வந்து நீங்கள் டிடி எடுத்தோ இல்லைனா வந்து இந்தியன் போஸ்டரில் வந்து அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கான அந்த காப்பியும் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸர் காப்பியோடு நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஸோ நேரில் போய் நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நேரில் போய் நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 2 லெவலில் அதுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. அதாவது லெவல் 2 லெவல் 1 படி உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லெவலோட நேம் வந்து பாருங்கள் மேலே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸர் காப்பிக்கு மேலே வந்து போஸ்டல் கவர் வைப்பீங்க பார்த்திங்களா, அது மேலே வந்து அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அதில் போடுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஸோ எக்ஸாம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் 60 மார்க் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கோட்டாவில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்குவாட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாவில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 60 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா உங்களோட நேஷனல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்டேட் லெவலில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டோட்டலாக 100 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு 60 மார்க்கும் அதேமாதிரி 40 மார்க் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான சிலபஸுமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு. ஸோ ஸ்குவாட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாக்கு வந்து பாருங்கள் லெவல் 1 லெவல் 2க்கு வந்து சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் அந்த மார்க் வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்குறாங்க பார்த்தியில, அதில் வந்து அந்த ஸ்குவாட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாவில் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. அதேமாதிரி லெவல் 2 லெவல் 1 படி தான் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2னா வந்து உங்களுக்கு வந்து 25,500 இருக்கும். லெவல் 1னா வந்து 19,900 இந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து 8th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ லெவல் 2க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் ஸோ 12th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து பாருங்கள் லெவல் 2ல வந்து டெக்னிக்கல் கேட்டகரிஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிவிடி என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெவல் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் ஐடிஐ இல்லைனா வந்து டிகிரி முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த கைட்ஸ் அண்ட் கோட்டாஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க. ஸோ அது ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் லெவல் 2க்கு வந்து யூஆராக இருந்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 18 இயர்ஸ் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 18 இயர்ஸ் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 1ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18 இயர்ஸ் 33 வரைக்கும் யூஆருக்கு, அதே ஓபிசியாக இருந்தால் 36 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 38 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.